फ्रेंड्स वेलकम टू मॉडर्न तमिलची இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃபரண்டான வாழைப்பழம் யூஸ் பண்ணி வாழைப்பழம் அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சாஸ் pan எடுத்துக்கலாம் அதுல வந்து 1 கப் அளவு வெல்லம் பொடிச்சு சேர்த்துக்கலாம் நான் இந்த கப்ல தான் வெல்லம் எடுத்துக்கேன் வெல்லம் எடுத்த இதே கப்லயே மத்த மெஷர்மென்ட்ஸ் எல்லாமே இதிலே அளந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து வெல்லம் சேர்த்த பின்னாடி இதுல ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து வெல்லம் கரையற வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணா போதும் பாகு பதம்லாம் வரணும் இல்ல ஜஸ்ட் வந்து இதில இருந்து தூசி மண்ணு இதெல்லாம் வடிக்கிறதுக்காக தான் நம்ம பாகு மாதிரி காச்சறோம் இப்போ வந்து வெல்லம் நல்லா கரஞ்சிடுச்சு இந்த டைம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பழத்தை வந்து ஸ்கின்ன ரிமூவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு வந்து செவ்வாழை பழம் எடுத்துக்கிறேன் நீங்க வந்து உங்ககிட்ட செவ்வாழை பழம் இல்ல அப்படினா நார்மலான மோரிஸ் பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வாழை பழம் வந்து நார்மல் சைஸ் எடுத்துக்கிறதுனால 1.5 பழம் சைஸ் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து பெரிய பழமா இருந்துச்சுனா 1 பழம் மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப ஸ்மால் சைஸ் அப்படினா 2 பழம் கூட எடுத்துக்கலாம் இப்போ இத வந்து ஒரு மாஷர் வச்சு நல்லா மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நல்லா மாஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து இதுல 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அப்புறம் கூடவே 1/4 கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமா வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கடைசியா நம்ம காச்சி வச்சிருந்த பாகு அத வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் பாருங்க வடிகட்டும் போது உங்களுக்கு எவ்வளவு தூசி மண்ணு இருக்கு பாருங்க இதனால தான் நான் பாகு காச்சிக்கலாம் சொன்னேன் இப்போ இது வந்து mix பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாவோட பதம் வந்து நம்ம பனியாரம் சுடுவோம் இல்லையா அந்த பதத்துக்கு இருக்கணும் சோ இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறமா இதல 1/4 டீஸ்பூன் அளவு டேஸ்டுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லாவே தண்ணி ஊத்தி கலக்கியாச்சு மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் சோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இத வந்து ஒரு 1/2 hour வந்து ஊற விட்டுடலாம் இது வந்து லைட்டா கொஞ்சம் புளிப்பாகும் அதுக்காக தான் இந்த 1/2 hour இப்போ வந்து கரெக்ட்டா ஒரு 1/2 hour ஆயிடுச்சு இப்போ நம்ம பனியாரம் ஊத்த ஆரம்பிச்சிரலாம் சாரி அப்பம் ஊத்த ஆரம்பிச்சிரலாம் நெக்ஸ்ட் அடுப்புல பனியாரக் கல் வச்சிருக்கேன் கல் லைட்டா சூடானதும் இதில ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கோங்க அப்பதான் இந்த அப்பம் வந்து ரொம்ப டேஸ்டா கிடைக்கும் இப்போ வந்து இந்த பனியாரக் கல்லோட எல்லா குழியிலயும் மாவு ஊத்தி ஃபில் பண்ணிரலாம் மாவு வந்து கொஞ்சமாவே ஊத்திக்கோங்க அப்பதான் உங்களுக்கு திருப்புறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த அப்பம் வந்து நம்ம வெல்லம் அப்புறம் வந்து பனானா சேர்த்திருக்கிறதுனால சீக்கிரமாவே பிரவுன் கலர்ல பாயில் ஆயிடும் சோ அதுக்காக அடிக்கடி வந்து திருப்பி போட்டுட்டே இருங்க அடுப்பு வந்து ரொம்ப முக்கியமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிரவேண்டாம் இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கும் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து பனியாரம் மாதிரி எடுக்கிறதுக்கு கஷ்டமாலாம் வராது ரொம்ப ஈஸியாவே இருக்கும் திருப்புறதுக்கு இப்போ இந்த பக்கம் நல்ல பிரவுன் கலர்ல வந்துருச்சு எல்லா பனியாரத்தையும் இப்ப திருப்பி போட்டுக்கலாம் நீங்க இத வந்து பனியாரம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அப்பம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி ஏன்னா நம்ம பனியார குழியில போடுறதுனால பனியாரம் மாதிரி தான் தெரியும் பார்க்கிறதுக்கு ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம பனானா அப்புறம் வந்து கோதுமை ரெண்டுமே சேர்த்திருக்கிறதுனால குழந்தைகளுக்குலாம் ரொம்ப சத்தான ஒரு ஸ்நாக்ஸ் இது கண்டிப்பா இத உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க
டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ எல்லா அப்பமும் நல்லா வெந்திருச்சு. நல்லா பாருங்க கோல்டன் பிரவுன் கலர்ல பார்க்கவே சூப்பரா இருக்கு. இப்போ இத எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துறலாம். இப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்பம் சுட்டுட்டு இருக்காங்க. நான் எந்த ரெசிபி செஞ்சாலும் சரி அவங்க வந்து எனக்கு ஹெல்ப்புக்கு எப்பவுமே கூட தான் நின்னுட்டு இருப்பாங்க. டாடி என்ன செஞ்சாங்க? எதுக்கு சாக்லேட் வாங்கிட்டீங்க? குடு. சாக்லேட் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல மம்மி. பா கேக்க மாட்டா. ஒன்னு ஒன்னு. சரி நில்ல நில்ல சரி நில்ல சொல்லு டாடி கிட்ட. டாடி பிச்சு சொல்லு. சரி சொல்லு டாடி கிட்ட சொல்லு. டாடி பிச்சு குடுவியா? பணியார வேணாமா சசு? பணியார வேணுமா வேணாமா உனக்கு? அவ்வளோதான், நம்மளுடைய அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது எல்லாத்தையுமே நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு இருக்கோம். ஜஸ்ட்டு வந்து கிச்சன் திங்ஸ் வாங்குறதுக்காக போயிட்டு நான் அங்கே போயிட்டு வீடியோ ஷூட் பண்ண முடிஞ்சா ஷூட் பண்ணுறேன். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா கிளாஸ்வேர்லாம் நிறைய சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. ரேட்லாம் ரொம்பவே கம்மியாக இருந்தது. இந்த டம்ளர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து 19 ரூபீஸ், 30 ரூபீஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் கிளாஸ் இந்த கிளாஸோட ரேட் பாருங்கள், 35 ரூபீஸ் தான் போட்டிருந்தது. 35 ரூபீஸ்க்கு நல்லா ஒர்த்து இந்த கிளாஸு. இந்த கிளாஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதோடய ரேட்டு வந்து 24 ரூபீஸு, பை ஒன் கெட் ஒன். இந்த ரேட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த சைடு டீ காஃபி குடிக்கிற மாதிரியான கப் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது வந்து பீங்கானும் கிடையாது, பட் பிளாஸ்டிக்கும் கிடையாது, பட் கீழே போட்டால் உடையும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 49 ரூபீஸ்க்கு ஒர்த்து. அப்புறம் இந்த கப் பாருங்கள், இது வந்து 24 ரூபீஸ் தான், பார்க்க ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த கப் வந்து காஃபி குடிக்கிற கப், ரொம்ப சூப்பராக இருக்குது. 29 ரூபீஸ்க்கு ஒர்த்து. ரேட் ரொம்ப சீப்பாக இருந்தது. இதுலேயே நிறைய அழகழகாக வேறு வேறு கலர்ஸ்லாம் நிறைய இருந்தது. டீ காஃபி குடிக்கிற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து கப் நிறைய இருந்தது. ஒரு ஒரு டிசைன்லேயும் இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக நிறைய டிசைன் இருந்தது. அப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு கிளே பாட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இதுவும் பீங்கான் ஜாடி தான், கீழே போட்டால் உடஞ்சிடும். ரேட் வந்து 39 ரூபீஸு. இதில் வந்து நம்ம தயிர் இந்த மாதிரிலாம் ஊற்றி வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மேல் இருக்க ஷெல்ஃப்லேயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. அப்புறம் இது வந்து பாருங்கள், நல்லா ஜக்கு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோட டிசைனு. இந்த ஜக்கில் வந்து நம்ம பால் தண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உப்பு புளியெலாம் போடுற மாதிரி இந்த மாதிரி ஜாடி வந்து ஒரு 4 ஜாடி வாங்கினோம் நாங்கள்.
இந்த ஒயிட் கலர் பாருங்க சூப்பரா இருக்கு. நான் ஒயிட் கலர்ல தான் சாய்ஸ் பண்ணேன். இதோட ரேட் வந்து 59 ரூபீஸ். நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நான் உனிய ஜார் வாங்குறேன். உப்பு ஜாடி அப்புறம் வந்து இந்த கிளாஸ் செட் பாருங்க பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. ரேட் வந்து 129 ருபீஸ். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் இதை பாருங்க செல்லோ பிராண்டு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. இதுவும் நல்ல ஒயிட் கலரு. ரேட் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். அப்புறம் இது பாருங்க கட்லரி ஹோல்டரு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருந்தது. எல்லாமே வந்துட்டு 99 ருபீஸ் தான். நாங்கள் வந்துட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். எங்கள் வீட்டுக்கு அப்படியே ஃப்ரண்ட் சைடு நடந்தே போயிடலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போயிட்டு சும்மா வந்து உப்பு ஜாடி இதெல்லாம் எடுக்கலான்ட்டு போனோம். ஆனால் வந்துட்டு நிறைய கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் இருந்துச்சு. நிறையா ஜாடிலாம் புதுசு புதுசாக இருந்துச்சு. அப்போ தான் என்னன்னு கேட்டப்போ கண்ணன் டிபார்ட்மெண்டல் வந்து ரிலையன்ஸ் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரிலையன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்த பின்னாடி என்னென்ன நியூவாக கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் கிடைக்கும். அது வரைக்கும் பாய்.